சோழப்பதாகையே, என் மக்கோள் பொன்னியின் செல்வனைக் கண்டு நாமும் நம்மை கண்டு பொன்னியின் செல்வனும் விசலப்பட்ட மருண்ட காலம் முடிந்தது. இப்பையிலிருந்து இன்னும் சில மணி நேரங்களில் நாம் அனைவரும் சோழ தேசத்தை நோக்கி பயணிக்க உள்ளோம். எவ்வளவு பெரிய ஆசை தெரியுமா? அதான் இதை உள்ளுக்குள்ள படம் பார்க்க போறதுக்கு முன்னாடியே மனசுக்குள்ள ஒரு மணி அடிக்கும். உண்மையிலே அலைகடல் ஆர்ப்பரிக்க, ரோமங்கள் கூச்சரிக்க, உதடுகள் சோளம் சோளம் என்று உச்சரிக்க, இனம் புரியாத உணர்வு உள்ளுக்குள் நச்சரிக்க. பொறி சின்னம் பொறிக்க, புழுதி பறக்க, புலிக்கொடி உயர எச்சரிக்க மீண்டும் ஒரு முறை மீண்டு வருகிறான் பொன்னியின் செல்வன். அந்த எஃபெக்ட் உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பேருக்கு, படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு. உண்மையில இந்த படம் வந்து என்ன பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு, படம் வர்றதுக்கு முன்னாடியே மாற்றத்தை உண்டு பண்ணிடுச்சு சார். பல பேர் பொன்னியின் செல்வன் என்ன, தஞ்சாவூர்னா என்ன, கோபுரன்னா என்ன, ராஜராஜ சோழர்னா என்ன, ராஜேந்திர சோழர்னா என்ன, கரிகால சோழர் யார், அவங்க கட்டின கட்டடை என்ன, அவங்க ஆண்ட இடம் என்ன, அவங்க இது வரைக்கும் கால் பதிக்காத தடமே இல்லை அப்படின்றத ஊர் ஊராக போயிட்டு ப்ரமோஷன் டீம் சொல்லிட்டு வந்திருக்கு. பல பேர் இப்போ தான் அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கா, என்னன்னாலும் கேட்க ஆரம்பிச்சிருக்கா, டே இப்படி ஒன்று இருக்கா. ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அதை பற்றி எதுவுமே, அவங்க மேலே தப்பே கிடையாது. அவங்கள பொறுத்தவரை தஞ்சாவூர் கோயில்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு அனதர் டெம்பிள், இன்னொரு கோயில். அந்த கோயிலுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்கள் என்ன, அந்த கோயிலை கட்டுறதுக்கான விஷயங்கள் என்ன, எப்பாடுபட்டு அதையெல்லாம் கொண்டு போய் வச்சாங்க, இதுக்கிடையில் ஏகப்பட்ட போராட்டங்கள், ஒன்றுமே இவ்வளவு தூரம் இருக்கிற நாள்லையே வந்து நம்ம கட்டினோம்னா கட்டும் போதே இடிஞ்சு விழுந்துருது. இத்தனை செஞ்சுரிஸ் கடந்து அந்த இடம், அந்த கட்டடம் இன்னமும் அசையாமல் யாராலையும் அசைக்க முடியாமல் நிற்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? கடாரம் கொண்டான்னு ஏன் அவனுக்கு பேர் வச்சாங்க? அவர் எப்படி இவ்வளவு வெறும் படகுல போயிட்டு இவ்வளவு பெரிய ஊர்களை, இவ்வளவு பெரிய நாடுகளை எப்படி கொண்டு வந்த? பொன்னியின் செல்வன் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது சார். பொன்னியின் செல்வன்றது எல்லா இடத்துலையுமே ஓப்பன் புக்காக இருக்கு. அந்த ஓப்பன் புக்கை எடுத்து யார் இதுவரையும் படிக்கலை, யாரும் படிக்க சொல்லி சொல்லலை, இப்போ இந்த படம் வந்து எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மூலையில் இருக்கோ, அதான் இந்த ஒரு வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பேர் இதை ரிசர்ச் பண்ணி போட்டிருக்காங்கன்றது. அது மேலே உள்ள, ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்களுக்குள்ள மட்டுமே வச்சுருந்தாங்க எல்லாத்தையும், அவங்க மட்டுமே எல்லாத்தையும் படித்து ஓகே நான் கற்றுக்கிட்டேன், ஆனால் இப்போது அந்த நாலேஜை அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும். யார் இவர், என்ன பண்ணாங்க, இவங்க பண்ணதை நினச்சி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் வாழ்ந்த அரண்மனைகள் இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுன்னு இப்போ தான் எல்லாருக்கும் தெரியவே வருது. உலகத்தை கட்டியாண்ட ராஜராஜ சோழன், ராஜராஜ தேவர், அந்த மனுஷனோட சமாதி இப்போ என்ன நிலைமையில இருக்குது? இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு ஆண்ட மன்னனுக்கு கடைசியில் நம்மளால் ஒரு மணிமண்டபம், ஒரு சமாதி, அந்த மனுஷனோட நினைவு சின்னமாக ஏதாவது பேருக்கும், அந்த ஆள் கட்டி வச்சுட்டு போனது மட்டும்தான் கடைசி வரை இருக்குது. அவங்கவுங்க ராஜேந்திர சோழனும் சரி, ராஜராஜ சோழனும் சரி, கரிகால சோழனும் சரி, அவங்க கட்டி வச்சது தான் ஊர் முழுக்க இப்போ பேசிகிட்டு இருக்கோமே தவிர, அவங்களுக்காக நம்ம என்னத்தை பண்ணோம், அவங்களுக்காக நம்ம எதையுமே பண்ண வேணாம் சார். அவங்கள இங்கே மட்டுமே கடைசி வரை நம்ம இருக்கிற வரைக்கும் அதை நினைவு வச்சுக்கிட்டாலே போதும், அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அந்த மரியாதையை தான் பொன்னியின் செல்வன் இப்போ நமக்கு கொடுத்துருக்கு. படம் எடுக்கிற, அதாவது இதை படமாக எடுக்கிறது ஒரு சவால் கிட்டத்தட்ட, இதுவும் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் மாதிரி தான் பண்ணுறது, ரொம்ப கஷ்டம். எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாமல் முடியலை, இப்போ இவர் எடுத்து வெளியில் கொண்டு வந்துட்டார். ஆனால் அந்த படத்தை வெறும் படமாக மட்டும் பார்த்துடாமல் அந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குது, இந்த படம் எடுக்கிறது இவ்வளோ பெரிய படம், அதாவது வெறும் ஒருத்தரோட வாழ்க்கையை எடுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய செலவுன்னா அவன் வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான்.
அவன் அந்த மனுஷனை ஏன் நம்ம படமாக எடுக்கணும்? இந்த மனுஷன் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஊரில் ஓட்டு போடுற முறையை கொண்டு வந்தது ராஜராஜ சோழன். குடவோலை முறை எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனுஷன் அதை யோசிச்சு வச்சுருந்துருப்பான். நினச்சி பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கொடுத்து ஒவ்வொருத்தரும் இந்த வேலையை செய்யுங்க. அதை இப்போ நம்மளாம் ஒரு குடும்பத்தை வந்து அதை ஒன்று கூட்டுறதுக்கே வந்து நம்மளால் முடியலை. ஒரு ஊரை இல்லை, ஒரு நாட்டையே ஒன்று கூடி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கா அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்திருப்பாப்புல. நாட்டை ஆள்றதையெல்லாம் விடுங்க சார், அதெல்லாம் வேற. நாட்டை வழி நடத்துறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இது அத்தனையும் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அத்தோடு விட்டுறாம, பாப்கார்ன் முடிஞ்சதோடு விட்டுறாம, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத எல்லாரும் அவங்கவுங்க தலைமுறைக்கு சொல்லணும். அதுதான் இந்த படத்தோட நோக்கம்.